are watching cinemaplusnews.com. இது வந்து குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் வந்து வேறு வழி இல்லை, நான் சொல்லியே ஆகணும். ப்ரொடியூசர் கவுன்சில் தான், ஏன்னா இதுதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சிடி பிடிக்கிறது செகண்டரி, கேபிள் டிவியில் போடுறது மறுபடியும் செகண்டரி, மறுபடியும் பஸ்ஸில் ப்ளே பண்ணுறது அதுவும் செகண்டரி. ஆனால் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் நாங்கள் ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டோம். பட் அதுக்கான நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும், ப்ரொடியூசர் கவுன்சில். ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இல்லை எடுக்க முடியாது, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று முடிவு எடுக்கணும். ஸோ நடிகர்கள் நாங்கள்லாம் வந்து நடிகர் சங்கம் சார்பாக ஒவ்வொரு ஊரில் போய், இப்போ சேலமில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடவுன், அதாவது ஒரு பிஸ்னஸாகவே நடத்திட்டு இருக்கார். அவர் கிட்டத்தட்ட வந்து மூணு வாட்டி அரெஸ்ட் ஆகி மறுபடியும் வெளியில் வந்து மறுபடியும் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சிடி வந்து அன்றைக்கி ரைட்டர் சிடி ரைட்டர்ஸ், அதாவது 5 நிமிஷத்தில் ஒரு 100 சிடி தயாரிக்கக்கூடிய மெஷின்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இப்போ செயல்பட்டுருக்காங்க. ரமணாவும் நந்தாவும் போய் போலீஸோட உதவியோடு போய், ஐ ஷுட் தேங்க் எஸ்பி ஜெயலக்ஷ்மி மேடம் ஃபார் திஸ், போய் இப்போ அங்கேயும் பிடிச்சிருக்காங்க, மதுரையிலும் பிடிச்சிருக்காங்க, சென்னையிலையும் இந்த தகவல் வருது. இப்போ பொதுமக்கள் வந்து ஒவ்வொருத்தராக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த படம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஏன் படம்ட்டு இல்லை, பொதுவாகவே நான் அது வந்து கேபிள் டிவியில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க, குடியாத்தமில் ப்ளே பண்ணுறாங்க, கூடலூரில் ப்ளே பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு தகவலாக வருது. இதெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லி நாங்கள் வந்து போலீஸோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒத்துழைப்போடு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ப்ரொடியூசர் கவுன்சிலால் தான் முடியும். ஸோ பல இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ரசிகர்கள் மட்டுமே வந்து சந்திக்கிறாங்க, பார்க்குறாங்க, அதுக்கு பின்னாடி தான் வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அங்கே வராங்க. இல்லை இல்லை, முழுமையாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இதாக திருட்டு வீசிடுங்கிறத அதை தடுக்கிறதுக்கு வந்து முறையாக வந்து சட்டம் ஒழுங்கு அதுக்குன்னு தனி சட்டப்பிரிவு இருக்குது. இல்லை இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது தன்னிச்சையாக உங்கள் ரசிகர்களும் நீங்களும் வந்து இந்த மாதிரியான செய்கிறது வந்து அது நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இட்ஸ் ஆல் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எங்கே நடந்தது எனக்கு தெரியல. முக்கியமாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வந்து நீங்கள் எந்த ஷாப்பும் ரேட் பண்ண முடியாது. நீங்கள் போய் சிடி கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமராக உங்களுக்கு சிடி கொடுப்பாங்க. அந்த சிடியை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அதை எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. ஒன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்வேஸ் 24 hours தேர் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு தான் இருக்காங்க. அவ்வளோ வந்து இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி கம்ப்ளைண்ட்ஸ், அதுதான் அதுதான் முறை. எல்லோரும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது நடக்குது. சார், மேலும் ஒரு கேள்வி, நம்ம இதே இந்த திருட்டு வீசி இன்னும் ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிக விலையில் வந்து படம் வச்சுருங்க. இப்போ வந்து சமீபத்தில் உங்களுடைய சமீபத்தில் இந்த படத்து கூட வந்து சென்னையில் சில திரையரங்குகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல திரையரங்களில் வந்து அதிக கட்டணத்துக்கு வந்து கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. அது வந்து குறிப்பாக ஒரு ஒரு இணையதளம், அந்த ஒரு டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்யக்கூடிய ஒரு தனியார் இணையதளம் மூலமாகவே நேரடியாக வந்து அதிக விலைக்கு வந்து கடன் வசூலிச்சிருக்காங்க. அது வந்து நேரடியாக தெரியும், அது வந்து சமூக வலைத்தளங்கள்லயும் அது பல பரவலாக பல இது பேசப்படுது. இல்லை, இப்போ மாயஜால வந்து இப்போ நீங்கள் மல்டிபிளெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன டிக்கெட் விலை இருக்கோ அதுதான் வந்து எல்லாரும், அதான் பட் டிக்கெட் விலை என்ன இருக்கோ. இப்போ ஒரு ஆன்லைன் புக்கிங்கில் வந்து யூ கேனாட் சீட், இது வந்து இதை சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். இப்போ மாயாஜால் ஆகட்டும், எங்கே எனி மல்டிப்ளெக்ஸ், சத்யம் காம்ப்ளெக்ஸோ, புக் மை ஷோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, புக் மை ஷோவில் வந்து 150-200 ரூபா வரை வாங்குறாங்க. அது வந்து நேரடியாக வந்து நம்மளே அதை வெப்சைட்டில் பார்க்க முடியும். அப்போது அது கம்ப்ளைண்ட், அப்போது அந்த அத்தாரிட்டிஸ் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லை இல்லை, திருட்டு விசிடி நம்ம ஒழிக்கிறதுக்கு மும்முரமாக வந்து நம்ம செயல்பட்டுருக்கோம், நம்ம ரசிகர்கள் வந்துருக்காங்க. இதுக்கு வந்து நடிகர் சங்கம் தரப்பில் இல்லை வந்து தனிப்பட்ட, இல்லைங்க நடிகர், அதான் நான் சொல்கிறேன், வி வாண்ட் டிரான்ஸ்பரன்சிங்க. எங்களுக்கு வந்து எங்களோட விருப்பம் என்னென்னா, தியேட்டர் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன், யூஎஸ்லலாம் எப்படி டிரான்ஸ்பரன்சி இருக்கோ இதுதான் கலெக்ஷன். ஒரு படத்துக்கு யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், யார் வேணாலும், இது வந்து ஃபிக்டிஷியஸ் நம்பர்ஸே இருக்காது. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபேக்ட் கமல்ஹாசன் சாரே அதுதான் வந்து விருப்பப்படுறாரு, நாங்கள் எல்லோரும் விருப்பப்படுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துன்னு போக முடியும். சி, ட்ரான்ஸ்பரன்சி இஸ் அகெயின் மற்ற பாடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பட் ஃபஸ்ட் திங் வந்து திருட்டு விசிடின்றது வந்து காலகாலமாக இருக்குது. அது வந்து சில பேர் வந்து டிக்கெட்டிங்னால வருது, இல்லை சில பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்கவுங்க கருத்து இருக்குது. பட் திருட்டு விசிடின்றது ஒரு குற்றம், குற்றம்னு ரிவீல் பண்ணதுக்கப்புறம் தே ஷுட் ஆல் டேக் அது அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும், அதுதான் முக்கியம். புதிய அரசு பொறுப்பேற்றது தென்னிந்திய நடிகர் சார்பாக என்ன கோரிக்கை? முக்கியமானது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிப்ரவரியிலே வந்து அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்து அம்மா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சோம். கண்டிப்பாக மறுபடி அது இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்கி
அவங்க அவங்கள மீட் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நூற்றாண்டு விழா, எம்ஜிஆர் அவர்களோட நூற்றாண்டு விழா, அது வந்து ரொம்ப கோலாகலமாக பிரம்மாண்டமான வகையில் நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறோம்னு இப்போ தான் ஆரம்பகட்ட வேலைகள் தொடங்கியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களோட நெக்ஸ்ட் விஷயம்.